அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் முறைகேடு வழக்கின் விசாரணைக்கு உதவும் வகையில் அனுமதி கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விழுப்புரம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சிக் காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மீது செம்மன் முறைகேடு வழக்கு தொடரப்பட்டு விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக மொத்தம் அறுபத்தி ஏழு பேர் சேர்க்கப்பட்ட நிலையில் பெரும்பாலானோர் பிறல் சாட்சி அளித்து வருகின்றனா் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பிறல் சாட்சியமாக மாறி வருவதால் வழக்கு விசாரணைக்கு உதவும் வகையில் அனுமதி கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் சார்பில் விழுப்புரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது அந்த மனுவில் அரசு அதிகாரத்தில் இருப்பவருக்கு எதிராக அலுவலர்கள் எப்படி சாட்சியளிக்க முடியும் என்றும் நேர்மையான முறையில் அவர்கள் சாட்சியமளிக்க முடியாது என்பதால் அரசு தரப்புக்கு உதவியாக தங்களையும் விசாரணை நடத்த அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது